சஃபியா என்பவர் மர்ம நபர்களால் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு மிகவும் கொடூரமான முறையிலே 50க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்களோடு மனித குலம் வளர்வதற்கு அடிப்படையான தாய் பால் சுரக்கும் இடத்தை மார்பகங்களை சிதைக்கப்பட்ட நிலையிலே அவர்களுடைய மர்ம பகுதியிலும் கொடூர தாக்குதலுக்கு ஆட்பட்ட நிலையில கொல்லப்பட்டாங்க. பணிக்கு சென்ற மகளை காணவில்லை, அந்த பெண் காவலரை காணவில்லை என்று டெல்லியிலே சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வருகிற பெற்றோர்களிடத்தில் அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். அது சம்பந்தமாக நாங்கள் என்னவென்று முயற்சி செய்கிறோம் என்று சாலிஜாப்பு சொல்லி அனுப்பி வைக்கிறது காவல் நிலையம். ஒரு சில நாட்கள் கழித்து டெல்லிக்கு ஒரு 35 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு பகுதியில் சடலமாக இந்த சாபியா கண்டெடுக்கப்படுகிறார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பலருடைய தாக்குதலுக்கு ஆளாகி மர்ம மரணத்தில் இந்த பெண்ணின் வாழ்க்கை முடிந்ததாக தெரிவிக்கிறது. இந்த விஷயம் சம்பந்தமாக காவல் நிலையத்தை அணுகிய பொழுது இது 35 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள பிரச்சனை, இதை டெல்லியிலே விசாரிக்க மாட்டோம் என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அந்த காவல்துறை அதிகாரிகள் மறுப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த பெண்ணை ஒரு விசாரணை பணிக்காக வேண்டி கலெக்டர் அலுவலகத்திலிருந்து அந்த பெண்ணை அனுப்பி வைத்தது அரசாங்கம். அந்த பெண் காணாமல் போய்விட்டால் என்றால் என்ன காரணத்தினால் காணாமல் போயிருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார் என்று விசாரிக்க வேண்டிய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் இப்படி மனுப்பலான பதிலை சொன்னது முதல் கட்டமாக அந்த குடும்பத்தாருக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. பிறகு ஒரு சில நாட்கள் கழித்து ஒருவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். நான் அந்த பெண்ணினுடைய கணவர், சஃபியாவுடைய கள்ள தொடர்பு எனக்கு பிடிக்கவில்லை, எனவே நான் தான் கொலை செய்தேன் என்று ஒருவனை ஆஜர்படுத்துகிறார்கள். இது அந்த பெண் வீட்டாருக்கு இன்னொரு அதிர்ச்சியாக இருக்கிறது. என்னடா இது, பலருடைய தாக்குதலுக்கு ஆளாகி இறந்திருக்கிற பெண் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார், பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார், எவனையோ ஒருத்தனை கொண்டு வந்து புருஷனை நிப்பாட்டுறீங்களே, உனக்கும் அந்த பெண்ணுக்கு என்ன தொடர்பு, எப்ப கல்யாணம் ஆச்சு, என்ன ஆதாரம், எங்க வச்சு கல்யாணம் ஆச்சு, ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயா, ஆதாரத்தை காட்டு, இல்ல ஜமாத்துகள்ல எங்காவது போய் பண்ணிக்கிட்டீங்களா, ஆதாரத்தை காட்டு, இல்ல நீயும் அந்த பெண்ணும் கணவன் மனைவிதான் என்பதற்கு ஏதாவது புகைப்பட ஆதாரங்கள் இருக்கா, சேர்ந்து அங்க சுத்தணும், இங்க சுத்தணும், அங்க பழகணும், ஆதாரம் இருக்கா, நீ தான் அந்த பெண்ணை இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு வாங்க அலட்சிய, ஆதாரம் இருக்கா, இப்பதான் வண்டி வண்டி ஆதாரத்தை எடுத்து அம்பலப்படுத்துறாங்களே, சமீபத்தில் பிஜேபி கேணி ராகவன் பூஜை அறையில் செய்த லீலைகளை மதன் ரவிச்சந்திரன்ங்கிறவன் வீடியோ போட்டு காட்டினானே, ராஜினாமா பண்ணியிருக்கிறா இல்லையா, இன்னும் இந்த பிஜேபி தலைவர்கள எத்தனை பொறுக்கி பசங்க இருக்காங்கன்ட்டு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு மிரட்டுறாரு, அந்த மாதிரி ஆதாரம் இருக்கா, இப்படி கேஸை ஒருத்தன் தலையில கட்டி இழுத்து மூட பாக்குறானே, ஏண்டா புருஷன் இதுக்கிட பாலியல் வல்லுறவுல ஈடுபடுத்த போறான்,
அவன் புருஷன். புருஷன் கஷ்டப்பட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி அந்த பெண்ணை 50 இடத்துல வெட்டி சாய்க்க வேண்டிய நெருக்கடி என்ன? இத்தனாயிரம் கேள்விகளுக்கு பின்னணியில இந்த பிரச்சனையை மூடி மறைக்கிறது பார்க்கிறது என்றால் யார் பின்னணி? மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டிலே காவல் நிலையம் இருக்கிறது என்றால் என்ன பிரச்சனை என்று துப்பு துளக்கினீர்களா? சரியான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் இதை சிபிஐக்கு அதை மேல்முறையீடு செய்தீர்களா? வழக்கு சிபிஐக்கு மாத்தீங்களா? செய்யல. ஒரு பெண் அநியாயமான முறையில் கண்டதுண்டமாக வெட்டப்படுகிறாள், பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள். இப்படி நம்முடைய நாட்டில் இது நடந்திருக்கிறது என்றால் நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனைனா இந்திய குடிமகன்கள் அடிப்படையில் தட்டி கேட்கறதுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் உரிமை இருக்குது. இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் பொழுது, ஒரு பெண் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கும் பொழுது, இங்கே போராட்ட களத்திலோ ஏதோ ஒரு கண்டன குரலிலோ யாராவது பங்கெடுக்காதவர்களாக இருந்தால் அவர்கள் நியாய தீர்ப்பு நாளில் படைத்த இறைவன் முன்னிலையிலே பதில் சொல்லியாக வேண்டும். அவளை பெண்கள் தங்களுடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத பலவீனமானவர்கள். இறைவன் திருமறையிலே குறிப்பிடுகிறானே, ஓ இதன் மௌதத்து சுயிலர் பி ஐதன் பின் குத்திலர், உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளை கூட இறைவன் மறுமை நாளில் நியாய தீர்ப்பு நாளில் எழுப்பி விசாரிப்பான். ஏன் கொல்லப்பட்டாய்? உன்னை கொன்றவர்கள் யார்? பெற்றோர்களா? மற்றவர்களா? எதற்காக நசுக்கப்பட்டாய்? விசாரிக்கப்படுவார்கள். அந்த பெண் சாட்சி சொல்லும், பெண் குழந்தைகள் சாட்சி சொல்லும். பெற்றோர்கள் இந்த வேலையை செய்திருந்தாலும் கூட ஏன் கொலை செய்தாய்? வரதட்சணைங்கிற கொடுமைக்கா? எவனெல்லாம் இந்த வரதட்சணை கொடுமைக்கு ஆளானானோ அத்தனை பேரும் குற்றவாளிகள். அதான பெண் குழந்தையாக இருந்தாலும் அங்கே நியாயம் வழங்கப்படுகிற நாளில் பதில் சொல்லியாக வேண்டும். இங்கே ஒரு பெண் என்ற நிலையை தாண்டி அவர் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிற ஒரு காவலர், சட்ட ஒழுங்கை காப்பாற்றுகிற இடத்திலே பொறுப்பாளர், நாட்டினுடைய முக்கியமான ஒரு தூண், காக்கி சட்டை போட்டிருக்கக்கூடியவர்கள், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டிய இடத்தில் உள்ளவர்கள், அந்த இடத்தில் உள்ளவர்கள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள், வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்றால் இந்த நாட்டிலே பெண்களுடைய பாதுகாப்பு எந்த லட்சணத்தில் இருக்குது? யோசிச்சு பாருங்க. அட பாவிகளா, ஒரு பெண் இறந்திருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார், அந்த பிரச்சனைக்காக வேண்டி தலைநகர் டில்லி ரணகலம் ஆக வேண்டாமா? போராட்டத்தால் பொங்கியல வேண்டாமா? நாடு சம்பிக்க வேண்டாமா? அங்க நியாயவான்களே இல்லையா? நிரூபியாங்கிற ஒரு பெண் 4 பேரால் பலாத்காரம் செய்யப்பட்டு பஸ்ல தூக்கி எறியப்படுகிறார், டெல்லி இல்ல இந்தியாவே ரெண்டாச்சா இல்லையா? சட்டசபைகளையும் பாராளுமன்றத்திலையும் பெரும் பிரச்சனை, விவாத பொருளாச்சா இல்லையா? இங்கே யார் தன்னுடைய காதலனோடு எந்தவித பாதுகாப்பு இல்லாம நள்ளிரவிலே பயணம் செய்கிற ஒரு பெண் அங்கே பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்படுகிற பொழுது, ஒரு பக்கம் அந்த பெண்ணின் மீது தவறு இருந்தாலும் அநியாயமான முறையில் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கு நாடு கொந்தளிச்சது, இன்னொரு பக்கத்தில் ஒரு பெண் காவலர், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் பொறுப்பில் உள்ளவர், அரசினுடைய உத்தரவுக்கு இணங்க ஒரு பகுதியிலே இன்வெஸ்டிகேஷன் சென்ற பெண்ணை கொடூரமாக வெட்டி சாய்த்திருக்கிறார்கள், வல்லுறவுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். இது கூட்டு தாக்குதல் என்று எல்லாராலும் சொல்ல முடியும். ஒன்றை எல்லாருக்கும் தெரியும், சூரியன் கிழக்குல உதிச்சதுன்னு. ஒருத்தன் சொல்றான், நான் மேற்குல உதிச்சத பார்த்தேன்னு. எப்படி நீ நம்புவான்? அவன் பைத்தியக்காரன் தானே? ஏண்டா கூட்டு தாக்குதலுக்கு உள்ளா
செத்து போன ஒரு பெண்ணின் வழக்கை எவனோ ஒருத்தனை தனியா கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி இவன் பொறுப்படுத்திக்கிட்டான்னு சொன்ன, இது நியாயமா? இப்படி நரேந்திர மோடியை ஒரு நாட்டின் பிரதமர், உள்துறை அமைச்சர் அமித் ஷா அல்லது ராஜ்நாத் சிங் ஒருத்தரை குஜராத்திலேயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ கண்ட துண்டமாக வெட்டி சிதைத்து விட்டு ஒரே ஒருத்தன் வந்து நான் தான் கொண்டேன், எனக்கு அவனுக்கும் சொத்து தகராறு, மோடியின் சொந்தக்காரனோ அல்லது அமித் ஷாவின் சொந்தக்காரன் மாமன் மச்சான் வந்தா விட்டுவீங்களா? ஏண்டா ஒத்த ஆள் இப்படி திட்டம் போட்டு பண்ணுவானா? இந்த வேலையை செய்வானா? இது எவ்வளவு பெரிய சதி திட்டம்? எத்தனை நாள் திட்டம் போட்டுருவான்? இதற்கு உடனடியாக இருந்தவன் யாரு? கொண்டு வருவையா மாட்டையா? இங்கே அநியாயமாக கொல்லப்பட்ட பெண் யார்? முஸ்லிம்ங்கிறதுனால அந்த பிரச்சனையை திசை திருப்புறீங்களா? மூடி மறைக்க பார்க்கறீங்களா? அவளை ஒரு பெண் என்று பாருங்கள், மார்பகங்களை வெட்டி எறிந்திருக்கிறானே, இவன் யாரு? என்ன பின்னணி? குடும்பத்தாட்ட போய் கேட்டீங்களா? அவர்களுடைய தாய் தகப்பனார் சொல்கிறார்கள், இந்த பெண் எங்களுடைய பெண், நாங்க வந்து நல்ல பிள்ளைய வளர்த்திருக்கிறோம், எந்த விதமான கள்ளத்தொடர்போ காதலனோ கல்யாணமோ எதுவும் நடக்கல. கலெக்டர் அலுவலகத்திலே சில அதிகாரிகள் சட்ட விரோத காரியங்களில் ஈடுபடுகிறார்கள், லஞ்சம் ஊழல் என்று அவர்கள் வரம்பு மீறி செயல்படுகிறார்கள். அதை பார்த்த சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு சாட்சியாக இருக்கிற இந்த பெண் நாளைக்கு கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள பெரும் பெரும் அதிகாரிகள் கம்பி எண்ணுவதற்கு காரணமாக விடுவார் என்று அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார் வாக்குமூலம் தந்தாங்களே. இப்ப இந்த பிரச்சனையை கலெக்டர் அலுவலகத்தில் வச்சியா விசாரணை பண்ணையா? எங்க போனீங்க? மத்தியில் ஆளுகிற ஆட்சியாளர்கள் என்னாச்சு? ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஏன் வாயை மூடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆம் ஆத்மி டெல்லியின் அரசு உன் பங்களிப்பு என்ன? போலீஸ்காரன் கஸ்டடியில் இல்லை, அவன் அமித் ஷாவின் கஸ்டடியில் இருக்கிறான். இந்த கொலைக்கு பின்னால் எத்தனை மர்மங்கள் இருக்குதுன்னு தெரியல. படைத்த இறைவன் கண்டிப்பாக இவர்கள் எத்தனை சூழ்ச்சியில மூடி மறைச்சாலும் ஒரு நாள் இறைவன் நாடினால் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவான். நீங்க என்ன வேணாலும் மக்களை ஏமாத்தலாம், எத்தனை மருந்து முடிச்சு போட்டு மக்களை ஏமாத்தலாம். திருப்பூர்ல பிஜேபியை சேர்ந்த முத்துங்கிற ஒருத்தன் கள்ளக்காதல ஈடுபட்டு அவன் மிரட்டப்பட்டவுடன் சூசைடு பண்ணி சாவறான், தற்கொலை பண்ணி சாவறான். தற்கொலை பண்ணி செத்து போனவனை இந்த பிஜேபி காரணங்க தூக்கிட்டு வந்து ரோட்டு முன்சந்தியில கம்பத்துல கட்டி வச்சு, பணத்தை கட்டி வச்சு செருப்பு மாலை, மோடி படத்தை போட்டு செருப்பு மாலை போட்டு பச்சை துணியையும் போட்டு பாகிஸ்தான் கொடி வச்சு குரான் பக்கங்களையும் போட்டு, இது பிஜேபி தலைவர்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னு ஒரு முஸ்லிம்களின் தாக்குதல் மாதிரி திசை திருப்பினா மூடி மறைச்சான், பிறகு உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சே இல்லையா? பாலஸ்தீனத்தினுடைய அதிபர்கள் யாசர் அராபத்தை அநியாயமான முறையிலே கொலை செய்திருக்கிறார்கள் என்று அவர் கொல்லப்பட்ட பொழுது தெரியாத ரகசியம், அவர் அடக்கம் செய்யப்பட்டு சில ஆண்டுகள் கழித்து அவருடைய ஆடை, அவர் கொல்லப்பட்ட நேரத்தில் அணிந்த ஆடை, அந்த பட்டனில் விழுந்திருக்கிற விஷத்தை வைத்து கண்டுபிடித்தார்கள். மர்மம் வெளிச்சத்துக்கு வந்துச்சா இல்லையா? இந்திய நாட்டினுடைய ரகசியங்கள், ராணுவ ரகசியங்கள், பாகிஸ்தானுடைய உளவுகள் என்ற பெயரால் இந்தியாவுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள், எந்த ரகசியங்களாக இருந்தாலும் அதை ஒட்டு கேட்டு ஊடகங்களில் ரகசியமாக சொன்ன அர்ணா கோசாமியின் அயோக்கியத்தனங்கள், மத்திய அரசிலே ராணுவ ரகசியங்களை வெளியே அர்ணா கோசாமிக்கு எவன் சொன்னான் என்ற உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சா இல்லையா? இப்படியெல்லாம் எத்தனை மர்மங்கள் இன்றைக்கு மூடி மறைக்கப்படுதோ தெளிவாக குறித்துக் கொள்ளுங்கள்.
கொஞ்ச காலத்தில் இறைவன் நாடினால் இந்த சபையாவினுடைய மர்ம மரணத்தின் குற்றவாளிகள் மக்கள் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். இன்றைக்கு கொண்டவன் யாருன்னு தெரியாததற்குத்தான் இந்த கண்டன போராட்டம். நாளைக்கு கொலைகாரர்கள் யார் என்று